வீட்டுல ஒரு 10 வயசு பொண்ணு கடைக்கு நாடார் கடைக்கு அனுப்பினா அவன் எப்படி காசு திருப்பி கொடுக்குறான்னு நீங்க பாத்துருக்கீங்களா? அவன் தொட்டுதான் கொடுப்பான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதாவது இன்றைக்கு வந்து ஜெய்பீம் படத்துடைய வீரியம் அடைவதற்குள்ளும் அடுத்த ஒரு பிரச்சனை கைப்படுகிறது. குறிப்பா சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து தாக்கி தாக்கி யாரோ ஒருத்தர் பேசி பேசி அதற்கான ஒரு பேசு பொருளா ஆகுறாங்க அப்படின்றதுதான் வருத்தம் தரக்கூடிய செய்தி. உங்களுக்கே தெரியும், ஜெய்பீம் படத்துல வந்து வன்னியர் சமுதாயத்தையும் பிராமண சமுதாயத்தையும் இழிவா காட்டி மற்ற சமுதாயத்தை ஒரு மேம்பாட்டு சமுதாயம் மாதிரி காட்டி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஜாதி மூடுவதற்கான ஒரு காரணத்தை நோக்கி அந்த ஜெய்பீம் படம் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா 21/11/2021 வந்து கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவான சிஎஸ்ஐ, இதுல வந்து கிறிஸ்து மீட்பு ஆலயம் அப்படின்னு உயிர்த்தெரு மீட்பு ஆலயம்னு ஒரு ஆலயத்துல ஒரு அம்மா பேசுறாங்க. பாலியல் தான் இப்ப பாலியல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் பாலியல் வன்முறை பத்தி பேசுறாங்க. அவங்க பேர் வந்து பியூலா ராஜப்பா அப்படின்றவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவான எல்லா விஷயங்களும் சொல்றாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பாலியல் அத்திமீறல் அதிகமாக இருக்குது, அதற்காக மத்திய அரசு போக்சோ சட்டம் கொண்டு வந்து அதன் மூலம் வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான தண்டனை, பாலியல் வந்து சிறுமியர் யாருன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்துனாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கான வழிவகுத்தையும் சட்டம் கொடுக்கறது, அது எந்த ஒரு மாற்று இல்லை. ஆனா அவங்க பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட மனசில் உள்ள வன்மம் வந்து தெரியப்படுது. என்ன சொல்லி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைய வந்து நாங்க வந்து நீங்க வந்து கடைக்கு அனுப்புங்க அப்படின்னு, நீங்க கடைக்கு நினைக்கிறப்ப அந்த நாடார் கடைக்கு அனுப்பிச்சீங்கன்னா அந்த நாடார் கடையில இருக்கவங்க அந்த குழந்தைய வந்து கையை தடவிட்டு தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கு. இதுக்கு நிறைய ஒரு கண்டனங்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க. நாம் என்ன ஒரு கண்டனத்தை அவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடை வைத்து இருக்கவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும் கடை வைத்திருக்கல, எல்லா சமுதாயத்திலும் கடை வச்சிருக்காங்க. கிறிஸ்தவ பெருமக்கள் கடை வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை மட்டும் நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நாடார் சமுதாயத்தை சேர்ந்த கடைக்கு நீங்க நாடார் கடைக்கு போனீங்கன்னா ஒரு பொருளை வாங்க உங்களுக்கு குழந்தையோ உங்க பெண் பிள்ளைய அனுப்பினீங்கன்னா உடனே அவங்க வந்து அந்த பொருளை கொடுக்குற மாதிரி கையை தடவிட்டு தான் கொடுப்பான். அந்த அளவு வந்து பாலியல் விக்கிரங்கள் உள்ள ஒரு இடமா அது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இதுதான் நமக்கு வைக்கக்கூடிய கண்டனம். நாம் என்ன அவங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு நாடார் சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு கடைகளில் மட்டும்தான் அந்த மாதிரி பாலியல் வன்முறை நடக்கிறதா? கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் வந்து கடைகள் நடத்திட்டு இருக்காங்களா, அங்கெல்லாம் பாலியல் சம்பந்தமான எந்த வன்முறை நடந்தது இல்லையா? கிறிஸ்தவ பெருமக்கள் எவ்வளவு பேர் காலேஜ் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்களா, அந்த ஸ்கூல் எல்லாம் வந்து பாலியல் சம்பந்தமான இதுவரையும் கம்ப்ளைண்ட் ஆகலையா? இன்னும் சொல்ல போனா எங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து பிரசாதம் கொடுத்தா கூட கையில தான் கொடுப்பாங்க. ஆனா வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மதகுருமார்கிட்ட போய் நீங்க ஆசீர்வாதம் வந்தப்ப தலையை தொட்டுதான் அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. இதை நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன், நான் பாலியல் வன்முறையா சொல்லல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஏன் அவங்க பேச மறுக்கிறாங்க? இப்ப பியூலா ராஜப்பா வந்து பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அது கண்டிக்கத்தக்கதுன்னு பொதுவாக சொன்னா மாற்று இல்லை, அதை நாங்க வரவேற்கிறோம். பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் எங்கு நடந்தாலும் அது தண்டி அவருக்கு யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பேஸ் பண்ணி மட்டும் இவர் ஏன் சொல்றாரு அப்படின்றதான் ஒரு கேள்வி எழுகுது. அதுதான் நான் முன்னாடி சொன்ன பதிவை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வன்னியர் சமுதாயத்தையும் பிராமண சமுதாயத்தையும் இழிவுபடுத்துற மாதிரி ஜெய்பி படம் இருக்கிறது, அதே மாதிரி இங்க நாடாள சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேச்சை எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து வந்து தழுவலா போனா இருந்தாலும் தழுவி போய் இருந்தாலும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பத்தி வெளியே சொல்லாம வேண்டுமென்றே ஒரு குறிப்பிட்ட ஜாதி நிறை இழிவுபடுத்தமாக அவங்க ஸ்பீச் இருக்கு. இப்ப எதற்கத்தாலும் வருந்து கொண்டு வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கடைகள், அதாவது வியாபாரி சங்க தலைவராக இருக்கக்கூடிய விக்ரம் ராஜா ஆகட்டும், வியாபாரி சங்கத்தில் இன்னொரு தலைவர்களோட வெள்ளையன் ஆகட்டும், அவர்களாம் ஏன் இந்த வந்து பேசும் பொருள் ஆக்கல, ஏன் இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புலையை பதிவு செய்யல? ஒருவேளை விக்ரம் ராஜா அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரா இருக்கிறதுனால அவர் எதிர்ப்புலையை பதிவு செய்யாம இருக்கிறாரா? சரி, நாடார்கள் தான் அதிகமா தமிழ்நாட்டில் கடை வச்சிருக்காங்க, ஏதோ வந்து பொம்பளை சொல்லிடுச்சு பரவாயில்ல நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்களா? இதே வேறு யாராவது இந்த பிரச்சனையை கிளப்பியிருந்தால் இன்றைக்கு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சும்மா இருப்பார்களா? இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கோபக்கணத்திலும் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தையும் முன்னெடுத்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க இந்த பியூலா ராஜப்பா சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு எங்கிருந்துமே ஏன் கண்டனம் வரல? ஏன்னா தெளிவா அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாடார் கடைக்கு நீ போய் ஒரு பொருளை வாங்க உங்க குழந்தைய அனுப்பிச்சிங்கன்னா அவன் அந்த பெண் பிள்ளைய கையில வந்து கையை தடைவிட்டு தான் கொடுப்பான். எவ்வளவு ஒரு பாலியலான வக்ரமான ஒரு எண்ணத்தை நோக்கி அவர் நகர்கிறார்கள் அப்படின்னு தான் நான் இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து கடைகள் கம்மியாயிட்டு தான் ஆன்லைன்ல தான் எல்லாருமே பொருளை வாங்குறாங்க. அப்படியே வாங்குறதாலும் ஃபுல்லா பேக் பண்ணி தான் பொருள் கிடைக்குது. யாரும் யார் கையிலும் எந்த பொருளும் கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை நீ கடந்து போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நாடார் சமுதாயத்தில் மட்டும் அவர்கள் மட்டும்தான் கடையை வைத்திருக்க மாதிரி மற்றவர்கள்லாம் கடை வைக்காத மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் உத்தம புத்திரர்கள் மாதிரி காட்டுறாங்க. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பாதிரியார்கள் எல்லாம் எல்லாரும் தலையை தொட்டு தொட்டு தான் ஆசீர்வாதம் பண்றாங்க. அது பாலியல் வைக்கிறோம்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இது என்ன ஒரு பேச்சு, ஒரு இழிவான பேச்சு.
பாலியல் வக்கரம் உள்ளவருடைய மனநிலை ஒரு மன நோய் அது. அதற்கு வந்து ஒரு ஒரு கடையோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ நீங்க கம்பேர் பண்ணி பேசினா அந்த மனநோய் உங்களிடம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை இழிவா பேசுற மனநோய் பியூலா ராஜபட்டா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்க வந்து கடந்து போறது மாதிரி இது கடந்து போயிட முடியாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுறப்ப அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு கோபக்கணங்கள் வரும். ஏன்னா அவர்கள் மட்டுமே கடை வைத்திருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. எல்லா ஜாதியிலும் கடை வச்சிருக்காங்க. நீங்க எந்த இப்ப தமிழ்நாட்டில் நீங்க எங்க போனாலும் ஒரு துணி கடை எடுத்தாலும் நகை கடை எடுத்தாலும் எல்லா ஜாதியிலையும் கடை வச்சிருக்கப்ப அந்த சமுதாயத்தை மட்டும் நீங்க தாக்க வேண்டிய அவசியம் என்ன ஒன்று. ரெண்டாவது எதற்கென்றாலும் வரிஞ்சு கட்டி கொண்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம், நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், நாங்கள் போராட்டம் இருப்போம், தமிழக அரசு கேள்வி கேட்போம். எதற்கெல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனையை கலப்பக்கூடிய தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வணிகர் சங்கங்கள், வணிகர் சங்கங்களாட்ட விக்ரம் ராஜா சங்கங்களாகட்டும் வெள்ளையனவர்களோட சங்கங்களாகட்டும் மற்ற சங்கங்கள்லாம் இதற்கு ஏன் எதிர்ப்பு கொடுக்கல? அப்ப விக்ரம் ராஜாவுடைய மகனா இருக்கக்கூடிய பிரபாகர் ராஜா வந்து விருகம்பாக்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் தன் மகன் வந்து விருகம்பாக்க திமுகவோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால திமுக ஆட்சியில் நாங்கள் வாயை திறக்க மாட்டோம், மற்ற ஆட்சியில்தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு விக்ரம் ராஜா வந்து சொல்லுகிறாரா? ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லல. ஒரு வியாபாரத்தை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30-40% பேர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வியாபாரம் பண்றாங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தையே ஒரு ஆள் வந்து இழிவுபடுத்துறாங்க. ஒரு சர்ச்சில் நேரடியாக இழிவுபடுத்துறாங்க. அவங்க குன்னத்தூர்ன்ற சர்ச்சில் உயிர் தொழில் மீட்பர் ஆலயன்ற அந்த ஆலயத்தில் பேசுறப்ப பாலியல் சம்பந்தமான விழிப்பை பேசுறப்ப நான் ஒரு டீச்சரே எங்கள் வீட்டுக்காரர் டீச்சரே எங்கள் வீட்டில் பாதுகாப்பு இல்லை, டீச்சர்கிட்ட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாதம். இன்றைக்கு அது பேசப்பட வேண்டும் மாற்று இல்லை. நீங்க பாலியல் சம்பந்தமான ஒரு பெண்மணி வெளியில பேசுறது வரவேற்கிறோம், குழந்தைகள் எல்லாம் ஜாக்கிரதையா வரக்கணும் வரவேற்கிறாங்க மாற்றில். ஆனால் குறிப்பிட்ட நாடார் சமுதாயத்தை பற்றி பேசுகிற நீங்கள் ஏன் வந்து அந்த நாடார் சமுதாயத்தை பற்றி இழிவா பேசின பிறகு அதுக்கு எதிர்ப்பு குறையே குரலை இன்னும் சொல்ல போனா அவன் நாடார் சமுதாயத்தை மட்டும் இழிவா பேசல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய நாடார்களையும் சேர்ந்துக்கிற ஒட்டுமொத்த வியாபாரிகளே அவங்க விழிவுபடுத்துறாங்க. அப்ப வியாபாரிகளை விழிவுபடுத்துறப்ப எதற்கட்டாலும் போராட்டங்களை முன்னெடுக்கிறார். திரு விக்ரம் ராஜா அவர்கள் எங்க இருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறாரா? அப்ப அவரு திமுக அவருடைய சொம்பு தூக்கியா இருக்கிறாங்க. அவருடைய மகன் வந்து எம்எல்ஏ வந்து பிரபா ராஜா வந்து எம்எல்ஏ இருக்கிறதுனால திமுக எதிராக செயல்படாம இருக்கணும்னு சொல்லி வாய்மொழி மௌனமா இருக்காரா? சரி, அவர் தான் வாய்மொழி மௌனமா இருக்காரு. திமுக சரணகஞ்சி அழைச்சாரு சொன்னா வெள்ளையன் அவர்கள் என்ன பண்றாரு? அவர் நேர எதிர்ப்பு பதிவு பண்ணி ஒட்டுமொத்த கடை வைத்திருக்கிறோட நாடார் சமுதாயத்தை இழிவு பத்துறாங்க, இதை நாங்க கண்டிக்கிறோம் சொல்லி ஏன் கண்டிக்க அறிவதில்ல, ஏன் போராட்டம் பண்ணல, ஏன் அவர்களை கைது செய்து வழக்கு தொடரல? அப்ப இன்றைக்கு பாலியல் அத்துமீறல்கள் எங்கெங்க, இன்னைக்கு பாலியல் அத்துமீறல்கள் நிறைய தேவாலயங்கள் பாலியல் அத்துமீறல் நடந்துட்டு இருக்குன்னு பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கீங்க. கிறிஸ்தவ மதகுருமா நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வந்து பாலியல் அத்துமீறல் பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் பாலியல் அத்துமீறல் நடக்கல, அங்கெல்லாம் தேனும் பாலும் ஓடுது, அவங்களாம் ரொம்ப கரெக்டா இருக்காங்க. ஆனா இந்து மதத்தை சேர்ந்த நாடாளுமன்ற கடையில நீங்க போய் வாங்கினா மட்டும்தான் பாலியல் அத்துமீறல் நடக்கும்னு அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா திரு பியூலா ராஜபாக்க நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுடைய நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய கடைகள், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையும் பாலியல் சம்பந்தமான எந்த குற்றம் நடக்கல நீங்க சொல்ல முடியுமா? பேப்பர் எடுத்து பாருங்க, பாதி விஷயம் உங்களோட தான் வருது. சோ நாவை அடக்கி பேச வேண்டும். ஏற்கனவே வன்னியர்களை இழிவா பேசி ஜெய்பிங்ல சூயா வாங்கி கட்டி நீங்க வீட்டுல முடங்கி இருக்கிறார். அடுத்து நாடா பெருமக்களை இழிவா பேசி இந்த பியூலா ராஜபால் வாங்கி கொண்டு வீட்டுல முடங்கி இருக்கிறார். அவர் மேல் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இதற்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி, தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக விக்ரம் ராஜா ஏன் வாயை திறக்கவில்லை? தமிழ்நாடு இன்னொரு வணிகர் சங்க தலைவராக வெள்ளையன் ஏன் இதுக்கு போராட்ட கணத்தை எடுக்கவில்லை? அப்ப இவரெல்லாம் இவர்கள் பேச்சை ஆதரிக்கிறார்களா? உங்கள் இனத்தில் இருந்து கொண்டு உங்கள் வாக்கை வாங்கி கொண்டு அதன் மூலம் தலைவராகி தன் மகனை எம்எல்ஏ ஆக்கி விட்டு இன்றைக்கு வாய் மூடி மௌனமா இருக்காரா? என்ன காரணம்? ஒருவேளை அவருடைய இனத்தை கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் விக்ரம் ராஜா இருக்கிறதுனால கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்ற பெருமக்களை இழிவா பேசாம கடந்து போறான்னு கடந்து போறா? இதற்கு கண்டிப்பாக அவர் பதில் கொடுப்பார் நான் நம்புறோம். நன்றி, வணக்கம்.